ஹலோ ஐ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட்பால் ஃபார் தி சரி. இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சார் பார்க்க போகிறோம். அதுதான் பாஸ், நல்லா பிடிக்க நான் சூப்பராக இருக்கேன் பாஸ். வெல்கம் பேக் டு விபிள் ஃபெதர் சைடு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ குவாலிட்டியோட இமேஜை எப்படி ஹை குவாலிட்டியாக மாற்றுறது. இமேஜ் மட்டும் இல்லை, ஒரு வீடியோ கூட ஒரு ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு டெக்ஸ்டர் கிளாரிட்டி சொல்லிட்டு நல்லா பக்காவாக இருக்க போது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு இமேஜ் ஒரு வீடியோ இருக்கணும், இமேஜாக இருக்கணும், அனிமேட்டடாக மாற்றலாம், அனிமேஷன் மாதிரி மாற்றலாம், ஒரு வீடியோ கூட இமேஜ் கூட. அதுக்கப்புறம் இமேஜ் கூட நீங்கள் வந்து பெயிண்ட்டாக மாற்றலாம். ஸோ வந்து ஒரு கார்ட்டூனாக மாற்றலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய இந்த வீடியோ இருக்க போது, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி சரி பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், நீங்கள் இதுக்கெல்லாம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து சைன் பண்ணும். ஸோ கூகுள் ஃபேஸ்புக் மூலியமாக நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இதோட ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது, நான் வந்து கடைசியாக சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டே வரேன் வரிசையாக, என்னென்ன கவனிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 4 ஆப்ஷன் காட்டுவாங்க, உள்ளே போனீங்கன்னா மோர்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை ஒரு இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஸோ லைக் பண்ணிடுங்க. சாதாரண இமேஜ், லோ குவாலிட்டியாக உள்ள இமேஜ் சரிங்களா, நான் ஒரு லோ குவாலிட்டி இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த இமேஜை நான் எப்படி வந்து ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்களேன். ஸோ நீங்கள் வந்து இமேஜை வந்து கேலரி மூலமா சேவ் அதாவது எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சொல்லி காட்டும். ஸோ இந்த சைடு உள்ள பிஃபோர் அண்ட் சைடு உள்ள ஆஃப்டர். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா அப்படி பண்ணிங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்லா நீட்டாக தெரியும் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம், ஒரு ஒரு பிக்சல் கூட நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்க நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இது மாதிரி இன்னொரு இமேஜ், அதாவது இன்னொரு இமேஜ் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த இமேஜ் லோ குவாலிட்டியாக செக் பண்ணி பார்த்தேன். அதாவது இந்த ஆப்பை வந்து ஒன் டே யூஸ் பண்ணி தான் நான் வந்து கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ரொமோஷன் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிங்க எப்படி ஒரு லோ குவாலிட்டி இமேஜ் ஹை குவாலிட்டி மாற்றணும், எனக்கு உள்ள ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு அந்த ஆப்பை சஜஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டின்னு சொன்னேன். ஸோ இமேஜ் மட்டும் இல்லாமல் வீடியோ கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி, அதாவது வீடியோ குவாலிட்டி நல்லா, அது எக்ஸ்போர்ட்டிங் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் ஆனால் வீடியோ உங்களுக்கு லோ குவாலிட்டியாக இருக்கும், கொஞ்சம் ஹை குவாலிட்டி தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் கொஞ்சம் பெயிண்ட் செஞ்சு பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் பெயிண்ட்டை செஞ்சு பண்ணிங்க. ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இந்த ஆப் மூலமாக ஒரு அஞ்சு தான் யூஸ் பண்ண முடியும், அஞ்சு தடவை ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும், அன்லிமிட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ மோட் வெர்ஷன் கூட அன்லிமிட்டாக தரதில்லை, நீங்கள் வந்து முடிஞ்ச பர்ச்சேஸ் எனக்கு அந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், பே பண்ணி வாங்குறேன் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பெஸ்ட் ஆப், அதாவது இமேஜ் என்ஹான்ஸ்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஆப் தான் நான் சொல்வேன். ஸோ வேறு எந்த ஆப்பும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. வெப்சைட் கூட செக் பண்ணி பார்த்தேன், என்னோடய வெப்சைட் கூட சரி ஸோ இந்த இதில் வந்து இமேஜ் ஒரு ஆப்பு சொல்லலாம் வெப்சைட் சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ வந்து வெப்சைட் வந்து அவ்வளோவா எனக்கு வந்து சரியாக படலை. ஸோ ஆப்பே நல்லதாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ஆப் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும், அன்லிமிட்டாக வேணும்னா ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆப் பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, இது மாதிரி நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்களா சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான வீடியோ கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான வீடியோ கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டாடா. ஓகே கைஸ், எல்லாம் வீடியோ ஓகே கைஸ், எல்லாம் வீடியோ ஓகே கைஸ், எல்லாம் வீடியோ பிடிச்சிருக்கும். ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் ஓகே கைஸ், எல்லாரும் வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துட்டீங்களா, ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கு, மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பிளேலிஸ்ட் நம்ம செக் பண்ணி பாருங்க. இன்னும் நம்ம சேனல் ஜாயின் பண்ணல, மெம்பர்ஷிப் ஆகலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான வீடியோ கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை, டாடா.